Hi students, இன்னைக்கு 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8 பயிற்சித்தாள் 29 உரைநடை உலகம் உரைநடை உலகத்துல பெரியாரின் சிந்தனைகள் அப்படிங்கற இந்த லெசனுக்கு உண்டான இந்த பாடத்துக்கு உண்டான விடைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் வினா, முறையான தொடர் அமைப்பினை தெரிவு செய்க. இதற்குரிய விடை, பெரியார் என்றவுடன் நினைவுக்கு வருவது பகுத்தறிவு. ஆப்ஷன் இ, பெரியார் என்றவுடன் நினைவுக்கு வருவது பகுத்தறிவு அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. வினா எண் 2, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. தமிழர்கள் மானமும் அறிவும் கொண்டவர்களாக வாழ வேண்டுமென அரும்பாடுபட்டவர் பெரியார் அப்படிங்கிற விடை கொடுத்துருக்காங்க. இதற்கான வினா, பெரியார் எதற்காக அரும்பாடுபட்டார் அப்படிங்கிறது தான் இதற்குரிய வினா. அடுத்தது, உரைப்பகுதியை படித்து 3 முதல் 5 வரையிலான வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நலம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பெரிய உரைப்பகுதி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதற்கான விடை பாருங்க, 3வது வினாவில் என்ன கேட்டிருக்காங்க, குடும்ப பணிகள் குறித்து பெரியார் கூறுவது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இங்கே வந்து அதுக்கான விடை கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. வினாயன் 4, நாட்டு விடுதலையை விட முதன்மையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்கிறார் பெரியார். அடுத்தது வினாயன் 5, பெண்களுக்கு எவையெல்லாம் வேண்டும் என பெரியார் குறிப்பிடுகிறார். எவையெல்லாம் வேண்டும் என பெரியார் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கு, பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்தது 6வது வினா, விடைக்கேற்ற வினா உருவாக்குக. திருக்குறளில் அறிவியல் கருத்துகளும் தத்துவ கருத்துகளும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் அதை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதினார். இப்போ நம்ம இதற்கு வினா உருவாக்கணும். திருக்குறளை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதியது ஏன்? இதுதான் இதற்குண்டான விடை. அடுத்தது வினா எண் 7, விழாக்களாலும் சடங்குகளாலும் மூடப்பழக்கம் வளர்வதோடு வீண் செலவும் ஏற்படுவதால் தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் தவிர்க்க வேண்டும். பெரியாரின் இக்கருத்தை சார்ந்தும் எதிர்த்தும் 2-2 கருத்துக்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சார்ந்த கருத்துக்கள் 2 கொடுத்துருக்கோம். அடுத்தது எதிர்த்து சொல்கிற மாதிரி ஒரு 2 கருத்துக்கள் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. வினாயன் 8, மதம் பிடிக்கும் மனிதர்களுக்கு அல்ல, யானைக்கு மட்டும்தான். குறுங்கவிதை குறித்த உங்களின் கருத்துக்களை ஒரு பத்தி அளவில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு ஒரு பத்தி அளவில் வந்து இதற்கான விடை கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்தது வினாயன் 9 வந்து குறிப்பேட்டில் எழுதக்கூடியது. ஸோ அதை அடுத்த வீடியோவில் வந்து நம்ம குறிப்பேட்டில் போடுற வீடியோவில் பார்த்துக்கலாம். 10வது வினா, நிரப்புக. ஏன், எதற்கு, எப்படி என சிந்திப்பதே பகுத்தறிவாகும். இதற்குண்டான விடை பகுத்தறிவாகும். பெரியார் கடைபிடித்த அருங்குணம் சிக்கனம். சமூக வளர்ச்சிக்கான கருவியாக பெரியார் கருதியது கல்வி. அடுத்தது 11வது வினா, பள்ளிகள் கற்றுத்தர வேண்டியவை வேண்டாதவை என பெரியார் கருதுவனவற்றை அட்டவணைப்படுத்துக. கற்றுத்தர வேண்டியவை வந்து பள்ளிகள் தற்சிந்தனை ஆற்றலை கற்றுக் கொடுக்க வேண்டும்னு சொல்கிறாரு, தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும்னு சொல்கிறாரு. கற்றுத்தரக்கூடாதவை அப்படிங்கிறது அறிவியலுக்கு புறம்பானவையே கற்றுக் கொடுக்கக்கூடாது, மூட நம்பிக்கைகளை கற்றுக் கொடுக்கக்கூடாது. வினாயின் 12, பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம் குறித்த உங்களது கருத்துக்களை 3 தொடரில் எழுதுக. நம்ம 3 கருத்து எழுதியிருக்கிறோம். மொழி என்பது உலகின் போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி. அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாறுபட வேண்டும், அவ்வப்போது கண்டுபிடித்து கையாள வேண்டும், கைகொள்ள வேண்டும் அப்படின்னு 3 கருத்து பார்த்துக்கோங்க. அடுத்தது 13வது வினா, பத்தியை படித்து குறிப்புகளாக மாற்று. இங்கே கொடுத்துருக்கிற பத்தியை படித்து நம்ம இங்கே குறிப்புகளாக மாற்றி எழுதியிருக்கிறோம், பார்த்துக்கோங்க. அடுத்தது 4, ஸ்ரீகாந்த் கருத்துக்களை பெரியார் எதிர்த்தவை விதத்தவை என வேறுபடுத்தி காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ பெரியார் எதிர்த்தவை இந்தி திணிப்பு, மனக்கொடை, தேவதாசி முறை, குலக்கல்வி திட்டம், குழந்தை திருமணம், கல்லுண்ணல் ஆகியவற்றை எதிர்த்தாரு. அவர் விதைத்தது பெண் இடஒதுக்கீடு, கலப்பு திருமணம், பெண்களுக்கான சொத்துரிமை, சீர்திருத்த திருமணம், குடும்ப நலத்திட்டம். வினாயின் 15, பத்தியை படித்து சுருக்கி எழுதுக. இங்கே 2 பத்தி கொடுத்துருக்காங்க. இதோட மொத்த இந்த 2 பத்திக்குண்டான கருத்தை நம்ம படிச்சுட்டு சுருக்கமாக ஒரே பத்தியில் எழுதியிருக்கிறோம். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், சமூக சீர்திருத்தவாதி, பொருளியல் அறிஞர்,
பகுத்தறிவு சிந்தனையாளர், பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நல்வாழ்வு பேரவை நிறுவியவர், அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை ஆகிய மூன்றையும் தெய்வமாக கருதியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர்.